எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Even today our Lord is going to do great things. So ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெளிய தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நாங்க கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்லி ஆகணும் என்று நாங்க லைவ் வந்திருக்கிறோம். So it is very late, we are outside, but we have come to share the word of the Lord which God told us. So voice கொஞ்சம் கிளியர் இல்லாம தான் இருக்கும், because lack of mic இருக்கிறதுனால. Yes. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார், அந்த வார்த்தையை சொல்லி நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். So God told us about a word and we want to share that word and pray for you all. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Jeremiah chapter 15 and verse 19. எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். This is how the Lord responds. If you return to me, I will restore you. So எனக்கு அன்பானவர்களே, My dear beloved, கர்த்தர் சொல்லுகிறார், God is saying here, திரும்ப உன்னை சீர்படுத்துவேன். Again, I am going to restore you. திரும்ப உன்னை நான் சீர்படுத்த போகிறேன். I'm going to restore you again. Hallelujah. 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 Amen. உங்க சரீரத்துல, உங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல, உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல சீர் இல்லையோ, ஒழுங்கு இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிற நான் உன்னை மறுபடியும் சீர்படுத்த போகிறேன். So whichever place in your life it is not disciplined properly, God is saying I'm going to restore that for you. எந்த இடத்துல கர்த்தரின் தொடுதல் தேவையோ, in whichever place you want the touch of our Lord, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், God is saying to you, திரும்ப நான் உன்னை சீர்படுத்துவேன். Again I am going to restore you. என் கையில உன்னை ஒப்புக்கொடு. You just submit yourself in my hands. நான் திரும்ப சீர்படுத்த, and I am going to restore you again. ஆண்டவரே, என்ன மறுபடியும் உங்களால உருவாக்க முடியாதுப்பா. Lord, you cannot create me again, Father. என் வாழ்க்கையை நீங்க மறுபடியும் மாற்ற முடியாதுப்பா. You cannot change my life again. அநேக நேரத்துல அப்படி நாம எண்ணி சோர்ந்து போய் விடுகிறோம். Many times we go weary on thinking all these kinds of thoughts. கர்த்தர் இன்று சொல்லுகிறார், but God is saying to you today, நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். I am going to restore you again. ஏன் உன் நம்பிக்கை இழந்து போகிற? Why are you losing your hope? ஏன் உன்னுடைய என் மேல வச்சிருந்த அந்த விசுவாசத்தை இழந்து போகிற? Why are you losing the faith which you have on me? நான் உனக்கு அற்புதம் செய்வேன். I will do the miracle for you. Hallelujah. Hallelujah. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary at all. சீர்படுத்துகிற கர்த்தன் நடுவில் இருக்கிறார். Because the one who can able to restore is in midst of us. உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, நம்மை சீர்படுத்துகிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். We are worshiping the Lord. நம்ம ஆராதிக்கிற தேவன் கிரியேட்டர் என்பதை அடிக்கடி மறந்துடுறோம். Many times we forgot that our God, ஒண்ணுமே இல்லாம இருந்த மண்ணினால நம்மள உருவாக்கின கர்த்தர் அவர். He is the one who formed us with a sand. அவரால் உங்களுடைய கிட்னியை புதிதாக்க முடியாதா? Is it not possible for him to make your kidney new? அவரால் உங்களுடைய இதயத்தை புதுப்பிக்க முடியாதா? Is it not possible for him to change your heart? அவரால உங்களுடைய BP-ய சரி பண்ண முடியாதா? Is it not possible for him to change or cure? இல்லாததைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். Oh, he calls onto something where there is nothing. Hallelujah. Hallelujah. உங்க வாழ்க்கையில இல்லாத காரியங்களை உண்டாக்க முடியும். So whatever is not there in your life, he can able to create. இன்னைக்கு அவரை நம்புங்க. Today, trust him. ஒரே ஒரு காரியம். But only one thing. எரேமியா 15:19 நான் மறுபடியும் படிக்கிறேன். Jeremiah chapter 15 and verse 19, again I'm going to read about that. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். If you return to me, ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, நீ திரும்பினா, if you return, நீ என்னிடத்துல திரும்பினா, if you return to me, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா,
If God wants to perform miracles, திருமணங்களை கட்டி எழுப்பணும்னா, if he wants to again rebuild us and raise us up, நாம் அவரை நோக்கி பார்க்கணும். We have to look upon him. அவரிடத்தில் திரும்பணும். We have to return to the Lord. Hallelujah. Hallelujah. எந்த இடத்துல நாம் அவரை மிஸ் பண்ணோமோ, so whichever place we missed him, எந்த இடத்துல அவரை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோமோ, on whichever place we forgot to follow him, மறுபடியும் நீங்க அவரிடத்தில் திரும்புங்க. Again return. உங்க ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. Oh, just build your prayer life again. வேத தியானத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. Start your Bible reading again. கர்த்தர் சொல்லுகிறார், God is saying, நான் உன்னை திரும்ப கட்டுவேன். I am going to restore you again. Hallelujah. 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 Amen. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். Let me pray for you. Thank you Lord. உமக்கு நன்றி. We praise you Father. பரிசுத்த ஆவியானவரே, Yes Lord. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திரும்ப சீர்படுத்துவேன், நான் திரும்ப சீர்படுத்துவேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துவீராக. எந்த காரியங்கள் அற்புதம் வேண்டுமோ, எந்த காரியங்களை இழந்து போயிருக்கிறார்களோ, இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. மகிமை கடந்து வரட்டும் அப்பா. இழந்து போன நிலைமையில உம்முடைய மகிமை கடந்து வரட்டும். மரித்து போன நிலைமையில உம்முடைய மகிமை கடந்து வரட்டும். திரும்ப சீர்படுத்துங்க. நன்றி நன்றி அப்பா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ரீ காபா ஷீ காபா லதுரபௌ ரீ மனா ஷீ காபாந்தரபா. தேங்க்யூ லார்ட். இப்பொழுது ஆண்டவரே, சரீரத்துல பலவீனமாய் படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். சீர்படுத்துங்கப்பா. உள் உறுப்புகளை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொட்டு படைத்தவர் நீர் அல்லவா. இப்பொழுதே மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். பயங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஃபைனான்சியல் காரியத்துல ஐயோ அவ்வளவுதான் நான் விழுந்துட்டேன் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். மகிமை தொடட்டும். எஸ் உடைய பிள்ளைகளே, அற்புதம் செய்யுங்க. ஆமென் ஆமென். எஸ் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்றாரு. உங்க சரீரத்துல ஒரு புது பலனை தேவன் கொடுக்கிறது நான் பார்க்கிறேன். சபா நதா லா தூ. இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு சுகம் ஆண்டவர் உங்க சரீரத்தின் மேல கட்டளை இடுகிறார். எஸ் என் அன்பு மகளே, சோர்ந்து போகாத. ஆண்டவர் சொல்றாரு, மகளே சோர்ந்து போகாத, நான் சரீரத்துல சுகத்தை கட்டளை இடுகிறேன். உன் கணவருடைய சரீரத்துல அந்த சுகத்தை நான் கட்டளை இடுகிறேன் தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஓ சரீரத்தின் மீது இறங்கி வருகிறது. பலவீனமா இருக்கிற சரீரம், ஒவ்வொரு அவயவத்தின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். தேவ வல்லமை இறங்குகிறது. இப்போதே ஒரு ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில ஒரு சுகம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய சுகம் இறங்கி வருகிறது. ஆமென். உள் உறுப்புகளின் மீது இறங்கி வருகிறது. ஆமென். கர்த்தருடைய சுகம் உங்கள் உள் உறுப்புகளின் மீது இறங்கி வருகிறது. எஸ். நன்றி ஆண்டவர். எஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொரு உறுப்பின் மீதும் தேவனுடைய ஓ அந்த ரத்தம், கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஓ கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் உங்களை சுகப்படுத்துகிறவருடைய ரத்தம் வல்லமையா உங்களை சுகப்படுத்தி உள்ளுறுப்புகளில தேவ வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. நபரை பார்க்கிறேன், நீங்க தேவனை அறியாதவங்க, உங்களுக்கு இயேசுவை தெரியாது, எதர்ச்சியா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்க சரீரத்தை தொடுகிறார். என் அன்பு மகனே, உங்க சரீரத்தை கர்த்தர் தொடுகிறார். எனக்கும் சுகம் வேணுமே, என் சரீரத்துல பலவீனம் இருக்கே. ஆண்டவருடைய வல்லமை ஓ உங்க மீது இறங்கி வருகிறதை நான் பார்க்க. நன்றி ஆண்டவர். நன்றி. தேவையில்லாத வளர்ந்த சதைகளின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அன்வான்ட் பிளஷ், தேவையில்லாத சதைகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. நன்றி ஆண்டவர். நன்றி. இப்போதே விடுதலை, இப்போதே. வெளியில இருக்கோம், எங்களுக்கு இங்க எந்த பெரிய ஒரு வசதி இல்ல, லேட் ஆயிடுச்சு. பட் ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் தி மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். தேவ வார்த்தை நான் பார்க்கிறேன்.
தேவை இல்லாத அந்த சதையின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். கட்டிகளின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். இப்போதே சுகம் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவரே உங்களை சுகப்படுத்த போதுமானவர். அவருடைய வல்லமை தான் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரோடு எழுந்த இயேசுநாதரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் உங்களை தொடுகிறார். இந்த வேளையில தொடுகிறார். எவ்வளவு பெரிய இருள் உங்களை சூழ்ந்திருக்கு. ஒரு பெரிய இருள்ல நீங்க மாட்டிட்டு இருந்தீங்க. ஓ, என்ன இப்படி இருக்குன்னு ஒரு துக்கம் இருதயத்தை கவ்விட்டு இருந்தது. ஆண்டவருடைய விடுதலை உங்க மேல வருது இப்போ வருது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நான் பேச பேச ஒரு அக்கினியை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய அக்கினியை உணர்கிறேன். விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அருள் நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கும்படி உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ஆறுதல் படுத்தும்படி உங்க அருகில் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். அன்பு மகனே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். தேவனுடைய ஆறுதல் உங்க மீது இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். அது ஒரு பனிய போல இறங்கி வருகிறது. அவருடைய மகிமை, அவருடைய கரம் பனிய போல அவங்க மீது இறங்கி வருகிறது. மகளே, ஆண்டு சொல்றார், மகளே நீ அழாத. எந்த மட்டும் சோர்ந்து போயிருப்பாள் மகளே, சோர்ந்து போயிருப்பேன். நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேற்றுகிறேனே. நான் ஒவ்வொரு முறையும் உன்னோட கூட பேசுகிறேனே. ஏன் சோர்ந்து போகிற? கர்த்தர் கேட்கிற. ஏன் மகளே சோர்ந்து போய் மறுபடியும் மறுபடியும் ஒரே காரியத்துக்காக எவ்வளவு நாட்கள் நீ சோர்ந்து போயிருப்ப? எங்க உன் விசுவாசம்? உங்க அப்பா உங்களை பார்த்து கேக்குறாரு. ஏசப்பா உங்களை பார்த்துதான் கேக்குறேன். எங்க மகளே உன் விசுவாசம்? ஏன் ஒரே காரியத்திற்காக சோர்ந்து போறேன்? ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களை மூடுகிறது. அன்பு மகள், அன்று சொல்ற நீ சோர்ந்து போகாத. நானே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய, நானே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் அதிசயமாய் நடத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை சீர்படுத்தி நடத்துவேன். நன்றி அப்பா. Thank you, Lord. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு. ஏன் நம்பிக்கை இல்லை உன்னோடு நான் இருக்க? உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். நீர் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. தேங்க்யூ. கர்த்தர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையை திரும்ப சீர்படுத்துகிறார். ஆமென். எந்த இடத்துல சீர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் சீர்படுத்துவேன். ஆமென். நான் உருவாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க சரீரத்தை தொடுகிறார். Thank you Lord. உங்க வாழ்க்கையை தொடுகிறார். ஆமென். ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை படி நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. உங்க கரங்களுக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்வை தாங்க. பிள்ளைக்காக ஜெபிக்கிற, எனக்கு ஒரு குழந்தை இருக்காதான ஜெபிக்கிறவர்களுக்கு பிள்ளைய தாங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.